ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அரை ஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். பொன் நிறமாக வறுக்கிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் மல்லாட்டையை வறுத்து வச்சுக்கிறேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சையாக இருந்தாலும் இதை வந்து சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. அது கூடிய இது எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அளவு கருவேப்பிலையை கழுவி வச்சிருக்கிறேன், அதையும் வறுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வரணும். நல்லா உடைச்சா உடையிற சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் கருவேப்பிலைய. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதை இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மிளகாவை கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அதை கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மிளகாய் தோல் உரிச்சி எடுத்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ரைஸ் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக பொடி சேர்த்துருக்குறேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வச்சு இதை வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கசப்பு இல்லாத இருக்கும். இப்போ நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன். எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி சாதம் தான் அது. அதை வந்து ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணால் இதை நம்ம முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம். சாதம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா வடித்த உடனே எடுத்து நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.